ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோல ஜனவரி மந்த்துக்கான எல்லா இம்பார்டண்ட் கரண்ட் அவர்ஸையும் ஷார்ட் கட்டில் பார்க்க போகிறோம் காம்பிட்டேடிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபர்ஸ் ரொம்ப முக்கியம் அதுவும் நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு இருந்து எயிட் மந்த்த்க்குள்ள எல்லா கரண்ட் அவர்ஸும் நீங்கள் தரவா பிடிச்சிருக்கணும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜனவரி மந்த் இதில் உள்ள இம்பார்டன் கரண்ட் அவர்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் கட்லேயே பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் பாகிஸ்தானோட புதிய தலைமை நீதிபதியாக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்கன்னா ஆசிப் சயித் கோசா இவர்தான் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க இதை எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் இந்த நீதிபதினால நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கோசா வந்து கேசான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க கோசா கேஸ் அந்த மாதிரி டைம் யா வச்சுக்கோங்க கோர்ட்னால கேஸு கோசா அந்த மாதிரி வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் எந்த இந்திய பவுலர் அதிகமான சர்வதேச விக்கெட்டுகளை எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜாஸ்பிரீத் பும்ரா இதை எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா இந்த பும்ரா வந்து பம்ரான்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்க அவர் பால் வந்து பம்ரம் மாதிரி நல்லா சுற்றி சுற்றி போடுறதுனால நிறைய விக்கெட் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து வெனிசுலாவோட புதிய அதிபராக யார் பதவியேற்றிருக்காரு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் மதுரோ இது அப்படி ஈஸியாக நீங்க வச்சுக்கலாம் இந்த வெனிசுலாவில் உள்ள வென்னிங்கிறதை வச்சுக்கோங்க நிக்கோலஸில் உள்ள கோளுங்கிறதை வச்சுக்கோங்க பொதுவாக தண்ணி தண்ணியெலாம் இந்த வென்னியாக சூடு பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க கோல் தான் யூஸ் பண்ணுவாங்க அது அப்படியே ஞாயிறுக்கோங்க வெண்ணி கோல் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வருஷத்துக்கான காந்தி அமைதி பரிசு இதுக்காக தேர்வாகி உள்ள நபர் யார் பார்த்தீங்கன்னா யோகே சசாகவா இதை பிஸியாக நீங்கள் யாச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் யோகி இந்த யோகியை வந்து யோகின்னு சொல்லிட்டு ஞாயிறுக்கோங்க பொது இந்த யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியோட இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படியே வச்சுக்கோங்க இந்த பரிசு அமைதிக்கான பரிசு இவர் பேர் வந்து யோகே யோகி அமைதி அந்த மாதிரி நீங்க அடுத்து பாகிஸ்தான்ல முதல் ஹிந்து பெண் நீதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் பொதுவாக நீதிபதி நீதிமன்றால் என்ன பண்ணுவாங்க அந்த தராசு இருக்கும் தராசை எல்லாத்தையும் சமமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சும்மனை வந்து சமன் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கோங்க அதாவது எல்லாத்துக்கும் ஈக்குவல் அந்த மாதிரி ஞாயிற்றுக்கோங்க இவங்க வந்து ஒரு பெண் அதனால் குமாரி அந்த மாதிரி ஞாயிற்சிக்கோங்க சுமனை வந்து சமன் குமாரின்னா பெண் ஸோ சுமன் குமாரி தான் இவங்க பேர் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சர்வதேச சுகாதாரம் எதுக்கான உச்சி மாநாடு எந்த நகரத்தில் வச்சு நடக்க போகுதுன்னா ஹைதராபாத்தில் வச்சு போகுது இது எப்படி ஈஸியாக நீங்கள் இந்த சுகாதாரம்னால இதெல்லாம் வந்து ஹைஜீனிக் ஹெல்த் இதெல்லாம் வரும் ஸோ ஹைஜீனிக் ஹைதராபாத் ஹை ஹை அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து எண்பதாவது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடக்க போது இது எந்த இடத்துல வச்சு நடக்க போது பார்த்திங்கன்னா கட்டாயத்தில் வச்சு நடக்கப்போகுது இது எப்படி ஈஸியாக இங்கே வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டி டேபிள் டென்னிஸ் ஸோ டேபிள் நீங்கள் வச்சுக்கோங்க சில பேர்லாம் டேபிள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க டக்கு 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 டக்குன்னு உட்காந்துருக்கும்போது தட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை அப்படியே சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க எப்படி டேபுள்னா டக்கு கட் டாக் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க டக்கு டாக் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ஆறாவது இந்திய பெண்கள் இயற்கை விழா இது எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா சண்டிகரில் வச்சு நடக்க போகுது இது போய் ஈஸியாக நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சண்டிகரை வந்து ஃபஸ்ட்டு சண்டையே சண்டைன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க பொதுவாக பெண்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி இருக்கும் சண்டையே வராது அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க பெண்கள் இருந்தால் சண்டை பெண் சண்டை அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து மகளிர் குழுலாம் இருக்கும் இந்த குழுக்கெல்லாம் வந்து மூணு லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடனை வழங்குறதா எந்த மாநில அரசு அறிவிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒடிசா இதை எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம் இந்த மகளிர் சுயஉதவிக்குழு இவங்க இந்த உள்ளவங்களாம் மகளிர்லாம் பார்த்திங்கன்னா ஓடி ஓடி உழைப்பாங்க ஸோ இந்த ஒடிசாவில் உள்ள ஓடிங்கிறதை ஞாச்சுக்கோங்க ஓடி உழைக்கனால ஒடிசா உங்களுக்கு வந்து கடன் கொடுக்காங்க மூணு லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாச்சுக்கோங்க அடுத்து சர்வதேச குத்து சண்டே சங்கம் இவங்க வந்து ஒரு தரவரிசையை வந்து இருக்காங்க இதில் வந்து லைட் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு பிரியோல வந்து மேரி கோம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த தரவரிசை அதாவது லைட் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு பிரியை பொதுவாக அந்த லைட்டுங்கிறதை வச்சுக்கோங்க இவங்க பேர் வந்து மேரிகோம் மேரி லைட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மேரி லைட்னா பிஸ்கெட் இவங்க வந்து ஒரு பாக்கர் ஸோ இவங்க வந்து நம்மளாம் சாதனால நம்மளாம் குத்துனாங்கன்னா நம்ம எலும்பு எப்படி பிஸ்கெட் மாதிரி நொறுங்கிற அந்த மாதிரி வச்சுக்கோங்க மேரி லைட் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தொம்போதாவது இந்திய வண்ணப்பூச்சிகள் மாநாடு எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா எந்த நகரத்தில் வச்சு நடக்க போகுதுன்னா ஆக்ரால வச்சு நடக்க போகுது இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் இந்த கலர்ஸ் கலர்ஸ்னால் நமக்கு என்ன டாக்டர் என்ன இந்த கரை தான் எங்கேயா வரும் இந்த கலர் எல்லாம் போட்டுனா சட்டையில் கரையாயிரும் ஸோ அதையே ஐயா வச்சுக்கோங்க கரை ஆக்ரா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது உலக ஆரஞ்சு திருவிழா இது எந்த நகரத்தில் வச்சு இந்த திருவிழா நடக்கப்போதுனா நாக்பூரில் வச்சு தான் நடக்க போகுது இந்த நாக்பூரில் உள்ள ஃபர்ஸ்ட்டு நாக்குங்கிறத தான் வச்சுக்கோங்க பொதுவாக ஆரஞ்சு இந்த மாதிரி பழத்தெலாம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படியே நாக்கு ஊறும் அதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஞாயிறுக்கோங்க ஆரஞ்சு நாக்பூரும் நாக்பூர் அந்த மாதிரி ஞாயிற்றுக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஏழாவது ஏசியன் இந்திய சுற்றுலாத்துறை அமைச்சர்களோட சந்திப்பு நடந்த நகரம் எது பார்த்தீங்கன்னா ஹா லாங் இது எப்படி ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம் சுற்றுலாத்துறை அப்படின்னா சுற்றுலான்னு சொல்லிட்டு நீங்கள் யாச்சுக்கோங்க பொதுவாக நம்ம சுற்றுலா போனோம்னால் என்ன நடப்போம் கிட்டக்கு கிட்ட கிட்ட உள்ள ஏரியாவுக்குலாம் போகக்கூடாது போனால் நல்லா லாங் டிராவலாக போனோம் அந்த மாதிரி தான் நினப்போம் அதை அப்படி சொல்லிட்டு நீங்கள் யாச்சுக்கோங்க சுற்றுலாத்துறை அமைச்சரோட சந்திப்பு நடந்த இடம் ஹே லாங் லாங் சுற்றுலா லாங் அந்த மாதிரி நீங்கள் யாச்சிக்கோங்க அடுத்து இளையூர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாடு இது எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா வாரணாசியில் வச்சு தான் நடக்க போகுது இது எப்படி ஈஸியாக நீங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள்லாம் வந்து வாராங்க ஸோ வாரணாசிக்கு வாராங்க வாரா வாரா அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க ரைமிங்காக அடுத்து இந்த பார்வையற்றவர்கள் இவங்களை வந்து பணத்தல்களை வந்து இனங்காண்றதுக்காக ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இதை அறிமுகம் செஞ்ச ஐஐடி எந்த ஐஐட்டின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஐஐடி ரூப் நகர் இதை எப்படி ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம் இந்த செயலி இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது இந்த பணத்தால் வந்து இனங்கானும் நம்ம பணத்தை சொல்லுவோம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த ரூப் நகரில் உள்ள ஃபஸ்ட்டு ரூபா ரூபா வந்து ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ரூபா ரூபாவை வந்து இனங்கானதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஐஏடி ரூப் நகர் ரூபா அந்த மாதிரி நீங்கள் வச்சிக்கோங்க அடுத்து எஸ்ஏஎன்ஹெச் இது வந்து எந்த மாதம் கையாளுறதுக்கான ஒரு ஆலோசி திட்டம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நைட்ரஜன் இதை எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸிய இதோட அதோட ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் நைட்ரஜன் ஹப் ஸோ அந்த என் ஃபார் நைட்ரஜன் நைட்ரஜன் மாசுபாட்டை வந்து ஆய்வு தான் இந்த ஆராய்ச்சி திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதை அப்படியே ஞாபகிச்சுக்கலாம் என் நைட்ரஜன் அடுத்து பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் பார்த்தீங்கன்னா நர்த்தகி நட்ராஜ் இவங்க எந்த கலையை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த நடன கலையாவது பரநாட்டிய டான்சர் எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேர் நர்த்தகி நட்ராஜ் நட்ராஜனா நட்ராஜர் இப்போது அந்த பரதநாட்டியம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த நடராஜர் சரெல்லாம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் யோசிச்சுக்கலாம் நட்ராஜர் பரதநாட்டியம் அந்த மாதிரி நீங்கள் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா பத்மஸ்ரீ இந்த விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை அடுத்து அண்மையில் எந்த நாட்டில் பபுக் அப்படிங்கிற வெப்பமண்டல புயல் ஏற்பட்டுச்சு தாய்லாந்துல தான் ஏற்பட்டுச்சு இது எப்படி ஈஸியாக நீங்கள் இந்த புயலோட பேர் பபுக் ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை பப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்க பொதுவாக இந்த அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து பப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கூட்டிகிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதான் தாய் வந்து லாந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீச்சிக்கோங்க பப்பு தாய் அந்த மாதிரி நீச்சுக்கோங்க குழந்த அம்மா அந்த மாதிரி அடுத்து கேரளாவில் எந்த நகரத்துல பாரம்பரிய மொழிக்கான மையம் அப்படின்னு ஒன்று அமைக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா திருர் இது எப்படிங்க வச்சுக்கலாம் பொதுவாக பாரம்பரிய மொழினாலே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கும் அந்த மொழிக்கான மையம் அமைகிற ஊருக்கும் எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க ஸோ அந்த ஊரையே மதிக்கிற மாதிரி திரு ஊர் திருவூர் அந்த மாதிரி ஞாயிச்சிக்கோங்க திருனா மரியாதை கொடுக்கற சொல் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கறது திரு திருன்னு சொல்லிட்டு போடுவாங்க ஸோ அந்த ஊருக்கும் அப்படி முன்னாடி ஒரு திரு போட்டு திரு ஊர் திருவூர் அந்த மாதிரி ஞாயிறுக்கோங்க அடுத்து திவ்யேந்து பாலித் இவர் ஒரு பிரபலமான எழுத்தாளர் இவர் எந்த மொழியை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா எந்த மொழியை சேர்ந்த எழுத்தாளர்னா பெங்காலி இதை போய் ஈஸியாக ஞாபகிக்கலாம் இவரோட பேரை பார்த்தீங்கன்னா திவ்யேந்து பாலி இவரோட எந்த மொழின்னா பெங்காலி ஸோ பாலி காளி அந்த மாதிரி ஞாயிற்சிக்கோங்க அதோட பேர் உள்ள பாலி பெங்காலி உள்ள காலி அந்த மாதிரி டைமிங்காக யாச்சுக்கோங்க அடுத்து ஆறு மாத காலம் செயற்கை நுணர்வு பாடத்திட்டத்தை வந்து தொடங்க முடிவு செய்துள்ள ஐஐடி எந்த ஐஐடி பார்த்தீங்கன்னா ஐஐடி கரக்பூர் இதை போய் ஈஸியாக ஞாயிற்சிக்கலாம் இந்த கரக்கை வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு ஞாபகிச்சுக்கோங்க செயற்கையை நுணுரு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போதும் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக இருப்பாங்க ஸோ அப்படியே யாச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கவங்க கரக்பூர் கரக் கரெக்ட் கரெக்ட் அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க அடுத்து எம்எஸ்எம்இ புத்துயிர்ப்பு மீதான ஆர்பிஐ இந்த குழுவோட தலைவர் யார் பார்த்தீங்கன்னா யூகே சின்ஹா இது எப்படி ஞாப்சிக்கலாம்னா இந்த சின்ஹாவை சின்னன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கோங்க அதாவது எம்எஸ்எம்இ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த மைக்ரோ ஸ்மால் சிறு குரு தொழில் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதுவும் சின்னது இவரோட தலைவரும் சின்னது சின்ஹா அந்த மாதிரி ஞாயிற்சிக்கோங்க அடுத்து எந்த நேரத்தில் வந்து நேத்தாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவங்களுக்கான அருங்காட்சியை வந்து தொடர்ந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா புதுடெல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ